அஷ்டாதசோத்யாயஃ. அர்ஜுன உவாச: சந்யாசஸ்ய மஹாபாஹோ தத்வமிச்சாமி வேதிதும் யாகஸ்ய ச ஹ்ருஷிகேஷ ப்ருதக்கேஷி நிஷூதன. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 18, முடிவு, துறவின் பக்குவம். அர்ஜுனன் கூறினான்: பலம் பொருந்திய புஜங்களை உடையவரே, தியாகம் மற்றும் சந்நியாசத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். கேசி அசுரனை கொன்றவரே, புலன்களின் அதிபதியே. ஸ்ரீ பகவானுவாச: காம்யானாம் கர்மணாம் ந்யாசம் சந்யாசம் கவயோ விதுஹ சர்வ கர்ம ஃபல த்யாகம் பிராஹுஸ்த்யாகம் விசக்ஷணாஹ. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார்: ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் சந்நியாசம் என்று சான்றோர்களால் அழைக்கப்படுகின்றது. மேலும் எல்லா செயல்களின் பலன்களைத் துறப்பதை தியாகம் என்று அறிஞர்கள் அழைக்கின்றனர். யாத்யம் தோஷபதித்யேகே கர்ம பிராஹுர்மனீஷிணஹ யஜ்ஞதான தப கர்ம நத்யாத்யம் இதி சாபரே. எல்லா விதமான பலன் நோக்கு செயல்களையும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் அறிவிக்கின்றனர். இருப்பினும் யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே கைவிடக்கூடாது என்று சில சாதுக்கள் கூறுகின்றனர். நிஷ்சயம் ஸ்ருணுமே தத்ர யாகே பரத சத்தம யாகோஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்ப்ரகீர்த்திதா. பாரதர்களில் சிறந்தவனே, தியாகத்தை பற்றிய எனது முடிவை தற்பொழுது கேள். மனிதர்களில் புலி போன்றவனே, சாஸ்திரங்களில் மூன்று விதமான தியாகம் அறிவிக்கப்பட்டுள்ளன. யஜ்ஞதான தப கர்ம நத்யாஜ்யம் கார்யமேவ தத் யஜ்ஞோதானம் தபஶ்சைவ பாவனானி மனீஷிணாம். யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே துறக்கக்கூடாது. அவற்றை செய்ய வேண்டியது அவசியம். உண்மையில் யாகம், தானம், தவம் ஆகியவை மிகச்சிறந்த ஆத்மாக்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றன. ஏதான் யபிது கர்மாணி சங்கம் த்யக்த்வா ஃபலானி ச கர்த்தவ்யானி திமே பார்த்த நிஷ்சிதம் மதமுத்தமம். இத்தகு செயல்கள் அனைத்தும் பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். பிருதாவின் மைந்தனே, இதுவே எனது முடிவான அபிப்பிராயம். நியதஸ்ய து சந்யாசஹ கர்மணோ நோபபத்யதே மோஹாத்தஸ்ய பரித்யாக தாமச பரிகீர்த்திதா. விதிக்கப்பட்ட கடமைகளை என்றுமே துறக்கக்கூடாது. ஆனால் மயக்கத்தினால் ஒருவன் தன்னுடைய கடமைகளை துறந்தால் அத்தக துறவு தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. துக்கம் இத்யேவ யத் கர்ம காய க்லேஷ பயாத்யஜேத் சக்ருத்வா ராஜசம் த்யாகம்
நைவத்யாக ஃபலம் லபேதே. தொல்லை நிறைந்தவை என்று கருதியோ, உடல் அசௌகரியத்திற்கான பயத்தினாலோ விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பவன் ரஜோகுணத்தில் துறப்பதாக கூறப்படுகின்றது. அத்தகு செயல் துறவின் பலனை ஒருபோதும் வழங்க இயலாது. காரியம் இத்யேவ யத் கர்ம நியதம் க்ரியதே அர்ஜுன சங்கம் த்யக்த்வா ஃபலம் சைவ சத்யாக சாத்விகோ மதஹ. ஓ அர்ஜுனா, ஒருவன் தனது விதிக்கப்பட்ட கடமையை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக செய்து பௌதீக சங்கத்தையும் பலனுக்கான பற்றுதலையும் முழுமையாக துறக்கும் போது அவனது துறவு சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. நத்வேஷ்ட்ய குஷலம் கர்ம குஷலேனானுஷஜ்ஜதே தியாகி சத்வசமாவிஷ்டோ மேதாவி சின்ன சம்சய. சத்வகுணத்தில் நிலை பெற்றிருக்கும் புத்திசாலி துறவிகள் அமங்கலமான செயல்களை வெறுப்பதில்லை, மங்களமான செயல்களில் பற்றுக்கொள்வதும் இல்லை. செயலை பற்றிய ஐயங்களும் அவர்களிடம் இல்லை. நஹி தேஹ ப்ருதா சக்யம் யக்தும் கர்மாண்யசேஷதஹ யஸ்து கர்ம ஃபலத்யாகி சத்யாகித்யபிதீயதே. உடலை உடையவன் எல்லா செயல்களையும் துறப்பது என்பது உண்மையில் அசாத்தியம். ஆனால் செயலின் பலன்களை துறப்பவன் உண்மையான துறவி என்று கூறப்படுகின்றான். அனிஷ்டமிஷ்டமிஷ்ரம் ச த்ரிவிதம் கர்மண ஃபலம் பபத்ய த்யாகினாம் ப்ரேத்ய நது சந்யாசினாம் க்வசிதே. இவ்வாறு தியாகம் செய்யாதவர்கள் தங்களது மரணத்திற்கு பின் விரும்புபவை விரும்பாதவை இரண்டும் கலந்தவை என மூன்று விதமான கர்ம விளைவுகளை சேகரித்துக் கொள்கின்றனர். ஆனால் அத்தகு இன்ப துன்பத்திற்கான பலன்கள் சந்நியாசிகளுக்கு கிடையாது. பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்கியே க்ருதாந்தே ப்ரோக்தானி சித்தயே சர்வ கர்மணாம். பலம் பொருந்திய புஜங்களையுடைய அர்ஜுனா, செயல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு வேதாந்தத்தின்படி ஐந்து காரணங்கள் உள்ளன. அவற்றை தற்போது என்னிடமிருந்து அறிந்து கொள். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச ப்ருதக்விதம் விவிதாஷ்ச ப்ருதக்சேஷ்டா தைவம் சைவாத்ர பஞ்சமம். செயலுக்கான இடம் உடல், செய்பவன் பல்வேறு புலன்கள், பலதரப்பட்ட முயற்சிகள், இறுதியாக பரமாத்மா, இவையே செயலுக்கான ஐந்து காரணங்களாகும். ஷரீரவான் மனோபிர்யத் கர்ம பிராரபதே நரஹ ஞாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹ. மனிதன் தன்னுடைய உடல், மனம் அல்லது வார்த்தைகளால் நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு இந்த ஐந்தும் காரணங்களாகும். தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத்ய க்ருத புத்தித்வான் நச பஷ்யதி துர்மதிஹி. எனவே இந்த ஐந்து காரணங்களை கருதாமல் தன்னை மட்டுமே செயலாற்றுபவனாக கருதுபவன் விஷயங்களை உள்ளபடி காண முடியாது. அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல. யஸ்ய நாஹன் க்ருதோ பாவோ
புத்திர் யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ச இமால் லோகான் நஹந்தி ந நிபத்யதே. எவனுடைய நோக்கம் அகங்காரமின்றி உள்ளதோ, எவனுடைய புத்தி பற்றுதலிலிருந்து விடுபட்டுள்ளதோ, அவன் இவ்வுலகிலுள்ள மனிதர்களை கொல்ல செய்தாலும் கொல்பவன் அல்ல. தனது செயல்களால் அவன் பந்தப்படுவதும் இல்லை. ஞானம் ஞேயம் பரிஞ்ஞாதா த்ரிவிதா கர்ம சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவித கர்ம சங்கிரஹா. அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் ஆகிய மூன்றும் செயலை தூண்டுபவை. புலன்கள், செயல், செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை உண்டாக்குபவை. ஞானம் கர்ம ச கர்த்தா ச த்ரிதைவ குணபேததஹ ப்ரோச்யதே குணசங்க்யானே யதாவச்ருணு தான்யபி. ஜட இயற்கையின் மூன்று வேறுபட்ட குணங்களுக்கு ஏற்ப அறிவு, செயல், செய்பவன் ஆகியவற்றிலும் மூன்று வகைகள் உள்ளன. தற்போது அவற்றை என்னிடமிருந்து கேட்பாயாக. சர்வபூதேஷு ஏனைகம் பாவம் அவ்யயமீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். உயிர் வாழிகள் எண்ணற்ற உருவமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை பிரிக்கப்படாத ஆன்மீக இயற்கையாக எந்த அறிவின் மூலம் ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு சத்வகுணத்தில் இருக்கும் அறிவாகும். ப்ருதக்வேன துய ஞானம் நானாபாவான் ப்ருதக்விதான் வேத்தி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம். எந்த அறிவின் மூலம் வெவ்வேறு உடல்களில் வெவ்வேறு விதமான உயிர் வாழிகள் இருப்பதாக ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு ரஜோகுணத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். யத்து கிருஷ்ணபதே கஸ்மின் காரியே சக்தம் அஹைதுகம் அதத்வார்த்தபதல்பம் ச தத்தாமசமுதாஹுருதம். எந்த அறிவின் மூலம் உண்மையை பற்றிய அறிவின்றி ஒரே விதமான செயலில் பற்றுதல் கொண்டு அதையே எல்லாமாக அறிகின்றானோ அந்த அற்பமான அறிவு தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷதக்ருதம் அஃபலப்ரிப்சுனா கர்ம யத்தத் சாத்விகமுச்யதே. எந்த ஒரு செயல் ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுகின்றதோ அது சத்வகுணத்தின் செயல் எனப்படுகிறது. யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேண வா புனஹ க்ரியதே பஹுலாயாசம் தத்ராஜசமுதாஹ்ருதம். ஆனால் எந்த ஒரு செயல் ஆசைகளை திருப்தி செய்வதற்காக பெரும் முயற்சியுடனும் அகங்காரத்தோடும் செய்யப்படுகின்றதோ அந்த செயல் ரஜோகுணத்தின் செயல் என்று கூறப்படுகின்றது. அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனபேக்ஷ்ய ச பௌருஷம் மோஹாத் ஆரப்யதே கர்ம யத்தத் தாமசமுச்யதே. எந்த ஒரு செயல் எதிர்கால பந்தத்தையும் மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் துன்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து மயக்கத்தில் செய்யப்படுகின்றதோ அந்த செயல்
தமோகுணத்தின் செயலாக கூறப்படுகின்றது. முக்த சங்கோனஹம் வாதி த்ருத்யோத்சாஹ சமன்விதஹ சித்ய சித்யோர் நிர்விகாரஹ கர்த்தா சாத்விக உச்யதே. எவனொருவன் இயற்கை குணங்களின் தொடர்பின்றி அகங்காரமின்றி உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது தனது கடமைகளை செய்கின்றானோ அத்தகு செயலாளி சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ராகி கர்மபல பிரேப்சோர் லுப்தோ ஹிம்சாத்ம கோஷுசி ஹர்ஷோகான்வித கர்த்தா ராஜச பரிகீர்த்திதா. எவனொருவன் தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு எப்போதும் பொறாமையுடன் தூய்மையின்றி இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றானோ அத்தகு செயலாளி ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அயுக்த பிராகிருதஸ்தப்தா ஷடோ நைஷ்க்ருதி கோலசா விஷாதி தீர்க சூத்ரீச கர்த்தா தாமச உச்யதே. எவனொருவன் சாஸ்திர விதிகளுக்கு எதிரான செயலில் எப்போதும் ஈடுபட்டு பௌதீகவாதியாக பிடிவாதக்காரனாக ஏமாற்றுபவனாக பிறரை அவமதிப்பதில் நிபுணனாக சோம்பேறியாக எப்போதும் வருத்தம் தோய்ந்தவனாக மற்றும் காலம் தாழ்த்துபவனாக உள்ளானோ அத்தகு செயலாளி தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. புத்தேர் பேதம் த்ருதேஷ்சைவ குணதஸ்த்ரிவிதம் ஸ்ருணு ப்ரோச்யமானம் அசேஷேண ப்ருதக்வேன தனஞ்சய. செல்வத்தை வெல்வோனே, ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட புத்தியையும் உறுதியையும் பற்றி விவரமாக நான் தற்போது உனக்கு கூறுவதை கேட்பாயாக. ப்ரவ்ருத்திம் ச நிவ்ருத்திம் ச கார்யாகார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் சயாவேத்தி புத்தி சாபார்த்த சாத்விகே. பிருதாவின் மைந்தனே, செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, பந்தப்படுத்துவது எது, விடுதலை செய்வது எது ஆகியவற்றை அறியக்கூடிய புத்தி சத்வகுணத்தில் இருப்பதாகும். யயா தர்மம் அதர்மம் ச காரியம் சாகாரியமேவ ச அயதாவத் ப்ரஜானாதி புத்திசா பார்த்த ராஜசி. பிருதாவின் மகனே, தர்மம் அதர்மம், செய்யத்தக்க செயல் செய்யத்தகாத செயல் இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாட்டை அறிய இயலாத புத்தி ரஜோகுணத்தில் இருக்கின்றது. அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசாவ்ருதா சர்வார்த்தான் விபரீதாம்ஷ்ச புத்திஸ்ஸாபார்த்த தாமசி. அறியாமை மற்றும் இருளின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்போதும் தவறான வழியில் முயற்சி செய்யும் புத்தி பார்த்தனே தமோகுணத்தில் இருப்பதாகும். த்ருத்யாயயா தாரயதே மன பிராணேந்திரிய க்ரியாஹ யோகேனாவ்யபிசாரிண்யா த்ருதிசா பார்த்த சாத்விகீ. பிருதாவின் மைந்தனே, உடைக்க முடியாததும் யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம் வாழ்வு
மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுமான மன உறுதி சத்வகுணத்தை சார்ந்ததாகும். யயா து தர்ம காமார்த்தான் த்ருத்யாதாரயதேர்ஜுன பிரசங்கேன ஃபலாகாங்க்ஷி த்ருதிசா பார்த்த ராஜசி. எந்த மன உறுதியின் மூலம் ஒருவன் அறம், பொருள் மற்றும் இன்பத்தின் பலன்களின் மீது பற்றுதல் கொண்டுள்ளானோ, ஓ அர்ஜுனா, அத்தகு மன உறுதி ரஜோகுணத்தை சார்ந்தது. யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவ ச ந விமுஞ்சதி துர்மேதா த்ருதிசா பார்த்த தாமசி. பிரதாவின் மைந்தனே, கனவு, பயம், கவலை, வருத்தம் தோய்ந்த நிலை, மயக்கம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு செல்ல இயலாத அறிவற்ற மன உறுதி தமோகுணத்தில் இருப்பதாகும். சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஷ்ருணுமே பரதர்ஷப அப்யாசாத்ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. பாரதர்களில் சிறந்தவனே, மூன்று விதமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மா சில சமயங்களில் அதன் மூலம் துன்பத்தின் முடிவை அடைகின்றான். இவற்றை பற்றி தற்போது என்னிடமிருந்து கேட்பாயாக. யத்ததக்ரே விஷம் இவ பரிணாமே மிருதோபமம் தத் சுகம் சாத்விகம் ப்ரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம். ஆரம்பத்தில் விஷத்தை போன்று இருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றதும் தன் உணர்விற்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம் சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷம் இவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். எந்த சுகம் புலன்களும் புலன் இன்பப் பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ, ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றதோ, அந்த சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகின்றது. யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோஹனமாத்மனஹ நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசமுதாஹ்ருதம். தன் உணர்வை காண இயலாத ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம், சோம்பல் மற்றும் மாயையினால் வருகின்ற சுகம் தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ந ததஸ்தி ப்ருதிவ்யாம் வா திவிதேவேஷு வா புனஹ சத்வம் ப்ரக்ருதி ஜைர் முக்தம் யதேபி ஸ்யாத் த்ரிபிர் குணைஹ. இவ்வுலகிலோ உயர்லோகத்தில் உள்ள தேவர்களின் மத்தியிலோ ஜட இயற்கையிலிருந்து பிறந்த இந்த மூன்று குணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் எவருமில்லை. பிராமண க்ஷத்ரிய விஷாம் ஷூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி ப்ரவிபக்தானி ஸ்வபாவ ப்ரபவைர் குணைஹ. எதிரிகளை தவிக்க செய்பவனே, தங்களது சுபாவத்திலிருந்து பிறந்த குணங்களுக்கு ஏற்ற தன்மையின் அடிப்படையில் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் வேறுபடுத்தப்படுகின்றனர். ஷமோதமஸ்தபௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவச ஞானம் விஞ்ஞானமாஸ்திக்யம் பிரம்ம கர்மஸ்வபாவஜம். அமைதி, சுயக்கட்டுப்பாடு, தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நேர்மை, அறிவு,
பகுத்தறிவு, ஆத்தீகம் ஆகிய இயற்கையான தன்மைகளில் பிராமணர்கள் செயல்படுகின்றனர். சௌர்யம் தேஜோ த்ருதிர் தாக்ஷ்யம் யுத்தே சாப்யபலாயனம் தானம் ஈஸ்வர பாவஷ்ச க்ஷாத்ரம் கர்மஸ்வபாவஜம். சூரத்தனம், வலிமை, மன உறுதி, வளமை, போரில் தைரியம், கொடை, ஆளும் தன்மை ஆகியவை சத்திரியர்களின் சுபாவத்திலிருந்து பிறந்த செயல்கள். கிருஷிகோரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்மஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். விவசாயம், பசுக்களை பராமரித்தல், வியாபாரம் ஆகியவை வைசியர்களின் இயற்கையான செயல்கள். உழைப்பாளிகளான சூத்திரர்களின் சுபாவம் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதாகும். ஸ்வே ஸ்வே கர்மண் யபிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தச்ருணு. தனது குணத்திற்கு தகுந்த கடமைகளை பின்பற்றுவதால் ஒவ்வொரு மனிதனும் பக்குவம் அடைய முடியும். அதை எவ்வாறு செயலாற்றுவது என்பதை தற்போது என்னிடமிருந்து கேட்பாயாக. யத ப்ரவ்ருத்திர் பூதானாம் ஏன சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய சித்திம் விந்ததி மானவா. யாரிடமிருந்து எல்லா உயிர்வாழிகளும் தோன்றினரோ, யார் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ, அந்த இறைவனை தனது சொந்த கடமையைச் செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவநியதம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். மற்றவரது கடமையை ஏற்று அதனை பக்குவமாக செய்வதை விட முறையாக செய்யாவிட்டாலும் தனது சொந்த கடமையில் ஈடுபட்டிருப்பதே சிறந்தது. ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப விதிக்கப்பட்டுள்ள கடமைகள் பாவ விளைவுகளால் என்றும் பாதிக்கப்படுவதில்லை. சஹஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அபி நத்யஜேத் சர்வாரம்பாஹி தோஷேண பூமேனாக்னிர் இவாவ்ருதாஹ. நெருப்பு புகையால் சூழப்பட்டிருப்பதைப் போல ஒவ்வொரு முயற்சியும் ஏதேனும் ஒரு தோஷத்தால் சூழப்பட்டுள்ளது. எனவே குந்தியின் மகனே, முழுவதும் தோஷம் நிறைந்ததாக இருந்தாலும் தனது இயற்கையிலிருந்து தோன்றிய தொழிலை ஒருவன் துறக்கக்கூடாது. அசக்த புத்தி சர்வத்ர சிதாத்மா விகத ஸ்ப்ருஹா நைஷ்கர்ம்ய சித்திம் பரமாம் சந்யாசேனாதி கச்சதி. சுயக்கட்டுப்பாடுடைய, பற்றற்ற மற்றும் எல்லா பௌதீக சுகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை என்னும் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா. குந்தியின் மகனே, இந்த பக்குவத்தை அடைந்தவன் பிரம்மன் எனப்படும் ஞானத்தின் மிக உயர்ந்த நிலையினை, திவ்யமான பக்குவ நிலையினை எவ்வாறு அடைய முடியும் என்பதை நான் தற்போது சுருக்கமாக கூறுகிறேன். இதனை என்னிடமிருந்து கேட்பாயாக. புத்யா விசுத்தயா யுக்தோ த்ருத்யாத்மானம் நியம்யஜ
சப்தாதீன் விஷயாம் த்யக்த்வா ராகத்வேஷௌ வ்யுதஸ்ய ச விவிக்த சேவி லக்வாஷி யத வா காய மானஸஹ த்யான யோக பரோ நித்யம் வைராக்யம் சமுபாஷ்ரிதஹ அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் க்ரோதம் பரிக்ரஹம் விமுச்ய நிர்மம சாந்தோ பிரம்ம பூயாய கல்பதே. தனது புத்தியினால் தூய்மை அடைந்து உறுதியுடன் மனத்தை கட்டுப்படுத்தி புலனுகர்ச்சி பொருள்களை துறந்து விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டு தனியிடத்தில் வாழ்ந்து குறைவாக உண்டு உடல் மனம் மற்றும் பேச்சினை கட்டுப்படுத்தி எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்து பற்றுதலின்றி அகங்காரம் பொய்யான வலிமை பொய்யான பெருமை காமம் கோபம் மற்றும் ஜடப்பொருட்களை ஏற்பதிலிருந்து விடுபட்டு உரிமை உணர்வின்றி அமைதியாக இருக்கும் மனிதன் தன் உணர்வின் நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தப்படுகின்றான். பிரம்ம பூத பிரசன்னாத்மா நஷோசதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவனாகின்றான். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர் வாழிகளிடமும் அவன் சமநோக்கு கொள்கிறான். அத்தகு நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான். பக்தியாமபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்மி தத்வதா ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகு பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். சர்வ கர்மாண்யபி சதா குர்வானோ மத்யபாஷ்ரய மத்பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எனது தூய பக்தன் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையால் நித்தியமான அழிவற்ற இடத்தை அடைகிறான். சேதசா சர்வ கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பரஹ புத்தி யோகம் உபாஸ்ருத்ய மச்சித்த சததம் பவ. எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயாக. இதற்கு பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்துவிடு. மச்சித்த சர்வதுர்காணி மத்பிரசாதாத்தரிஷ்யசி அதசேத்வம் அஹங்காரான் நஷ்ரோஷ்யசி வினன்ஷ்யசி. நீ என்னை பற்றிய உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தடங்கல்களையும் கடந்து விடுவாய். ஆனால் அத்தகைய உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய். யதஹங்காரமாஶ்ரித்ய நயோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷவ்யவசாயஸ்தே ப்ரக்ருதிஸ்த்வாம் நியோக்ஷ்யதி. நீ எனது வழிகாட்டுதலின்படி போரிட வேண்டும், இல்லையேல் தவறாக வழிநடத்தப்படுவாய். உனது இயற்கையின்படி
நீ போரில் ஈடுபட வேண்டியவனே. ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசியன் மோஹாத் கரிஷ்யஸ்ய வஷோபிதத். மயக்கத்தின் காரணத்தால் எனது வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்பட நீ மறுக்கின்றாய். ஆனால் குந்தியின் மகனே, உனது சுபாவத்தினால் வற்புறுத்தப்பட்டு நீ அதன்படியே செயல்படுவாய். ஈஸ்வர சர்வபூதானாம் ருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ரூடானி மாயயா. ஓ அர்ஜுனா, ஜடசக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் அமர்ந்துள்ள எல்லா உயிர்வாழிகளின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் வீற்றுள்ள முழுமுதற் கடவுளே வழிநடத்துகின்றார். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் ப்ராப்ஸ்யசி சாஸ்வதம். பரத வழித்தோன்றலே, அவரிடம் முழுமையாக சரண் அடைவாயாக. அவரது கருணையால் தெய்வீக அமைதியையும் உன்னதமான நித்திய இடத்தையும் நீ அடைவாய். இதி தே ஞானமாக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமுஷ்யை தத் அசேஷேண யதேச்சசி ததா குரு. இவ்வாறு இரகசியமானதைக் காட்டிலும் மிகவும் இரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கியுள்ளேன். இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய். சர்வகுஹ்யதமம் பூயஹ ஸ்ருணுமே பரமம் வசஹ இஷ்டாசி மே த்ருடம் இதி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான எல்லாவற்றிலும் மிக மிக இரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். இது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாக. மன்மனாபவமத்பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யசி சத்யம் தே ப்ரதிஜானே ப்ரியோசிமே. எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரண் அடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன். பயப்படாதே. இதம் தேனா தபஸ்காய நாபக்தாய கதாச்சன நசா சுஷ்ரூஷவே வாச்சியம் நசமாம் யோப்யசூயதி. இந்த இரகசிய ஞானம் தவமில்லாதவருக்கோ பக்தியில்லாதவருக்கோ பக்தி தொண்டில் ஈடுபடாதவருக்கோ என் மீது பொறாமையுள்ளவர்களுக்கோ ஒருபோதும் விளக்கப்படக்கூடாது. யயிதம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் க்ருத்வா மாம் ஏ வைஷ்யத்ய சம்ஷயா. இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன்
இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான். ந ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்சின் மே பிரிய கிருத்தமஹ பவிதா ந ச மே தஸ்மாத் அன்ய பிரியதரோ புவி. அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாருமில்லை. அவ்வாறு அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாது. அத்யேஷ்யதே சய இமம் தர்ம்யம் சம்வாதமாபயோஹ ஞான யஜ்ஞேன தேனாஹம் இஷ்டஸ்யாம் இதி மே மதிஹ. மேலும் நமது இந்த புனிதமான உரையாடலை கற்பவன் தனது அறிவால் என்னை வழிபடுவான் என்று நான் அறிவிக்கின்றேன். ஷத்தாவான் நனசூயஷ்ச ஷுணுயாத் அபி யோ நரஹ ஸோபி முக்த சுபால் லோகான் ப்ராப்னுயாத் புண்ய கர்மணாம். மேலும் நம்பிக்கையுடனும் பொறாமையின்றியும் இதனை யாரொருவன் கேட்கின்றானோ அவன் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு புண்ணியம் செய்தவர்கள் வாழும் மங்களகரமான லோகங்களை அடைகின்றான். பிரணஷ்டஸ்தே தனஞ்சய. பிரதாவின் மகனே, செல்வத்தை வெல்வோனே, நீ இதனை கவனமான மனத்துடன் கேட்டாயா? உனது அறியாமையும் மயக்கமும் தற்போது நீங்கிவிட்டதா? அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோஹ ஸ்மிருதிர் லப்தா அர்ஜுனன் கூறினான், எனதன்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சி அடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கிவிட்டது. தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுபட்டு நான் தற்பொழுது உறுதியுடன் உள்ளேன். தங்களது உபதேசங்களின்படி செயல்பட தயாராக உள்ளேன். சஞ்சய உவாச யத்யஹம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மஹாத்மனஹ சம்வாதம் இமமஷ்ரௌஷம் அத்புதம் ரோமஹர்ஷணம். சஞ்சயன் கூறினான், இவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனன் என்னும் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான உரையாடலை நான் கேட்டேன். அதன் அற்புதமான விஷயங்களினால் எனக்கு மயிர்கூச்சம் ஏற்படுகின்றது. யாச பிரசாதாச்ருதவான் ஏதத் குஹ்யம் அஹம் பரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாக்ஷாத் கதயதஸ்வயம். வியாசரின் கருணையால் யோகங்களின் இறைவனான கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தாமே நடத்திய இந்த மிக மிக ரகசியமான உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன். ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய சம்பாதம் இமம் அத்புதம் கேஷவார்ஜுனயோ புண்ணியம் ஹருஷ்யாமி ச முஹுர்முஹு. மன்னனே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த இந்த அற்புதமான புனித உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து ஒவ்வொரு கணமும் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பம் அடைகின்றேன். தச்ச சம்ஸ்மிருத்ய சம்ஸ்மிருத்ய ரூபம் அத்யத்புதம் ஹரே விஸ்மயோமே மகான் ராஜன் ஹருஷ்யாமி ச புனப்புன
மன்னனே, பகவான் கிருஷ்ணருடைய அந்த அற்புத ரூபத்தை நினைத்து நினைத்து நான் மேன்மேலும் வியப்பில் மூழ்கி மீண்டும் மீண்டும் இன்பம் அடைகிறேன். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவநீதிர்மதிர்மம. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ, அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்த்ரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே மோக்ஷ சந்யாச யோகோ நாம அஷ்டாதசோத்யாயஹ. ஹரிஹி ஓம் தத்சத்.